வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஒரு டீனேஜரோட ஃபாதர் வந்து இமெயில் அமைச்சிருக்கீங்க. சைல்டு வந்து ஃபோன் எப்போ பார் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்ததுலேருந்து அவனுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், ஃபஸ்ட் ரேங்க்கெல்லாம் கூட வாங்கிட்டு இருந்தான், சில்ட்ரனோட நிறையா மிங்கிள் ஆகிட்டு இருந்தான். அந்த டைமில் வந்து நல்லா படித்தேன்னா ஃபோன் வாங்கி கொடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்த நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார் அந்த ஃபோன்லேயே இருக்கான், நிறைய சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகிறான். இப்போ வந்து எங்ககிட்டையும் கொஞ்சம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான். நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், படிப்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஸ்கூல்லேருந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. இது வந்து இதோட வேரியேஷன் நிறைய இருக்குது. நிறைய பெற்றோர்கள் இதை வந்து ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேரண்ட்டாக ரெஸ்பான்சிபிளாக இருங்கன்னு கூட நான் ஃபர்மாக சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு சரியான அமைப்பு செட் பண்ணாமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து மறந்துடுறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொருள் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ சமையலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஒரு பருப்பு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது வெறும் கிச்சனில் உட்காந்துட்டு வேஸ்ட் ஆகிட்ருக்கும். இல்லை அது வச்சு எப்படி சமைக்கணும்னு தெரிலனா அது வந்து ஒரு ப்ராப்பரான டிஷ்ஷாக மாறாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களுக்கே நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னா, ஒரு ஃபோன் அப்படின்னும்போது அதுலேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உலகமே கிட்டத்தட்ட அதில் வந்து நீங்கள் அடக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா சைல்டுக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணாமல் கொடுக்கறது தான் உங்களோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து அமைப்பு செட் பண்ணாததுனால லாங் டேர்மில் வந்து சைல்டுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிடுது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ரிசர்ச், நிறைய வெஸ்டர்ன் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கொக்கெயின் இப்போ எப்படி வந்து ஒரு போதைப்பொருள் வந்து நம்ம மூளைக்கு வந்து டேஞ்சரஸோ, எப்படி மூளையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுதோ, அதே மாதிரி டேப்ஸும் ஃபோன்ஸும் டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றது வந்து நிறைய ரிசர்ச் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், ஃபோன்ஸ் வந்ததுலேருந்து நம்மளே வந்து கிட்டத்தட்ட யார்ட்டையும் பேசிக்கிறது கிடையாது. ஏதாவது நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம். ஸோ நம்மளுக்கே அது வந்து ஒரு நெகட்டிவ் ஹேபிட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு வளரக்கூடிய குழந்தைக்கு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சோஷியல் ஸ்கில்ஸே இல்லாத ஜென்ரேஷனுக்கு இது வந்து எவ்வளோ மோசமான ஒரு விஷயன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஆல்ரெடி அவன் டீனேஜில் இருக்கான் அப்படிங்கும்போது நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே டீனேஜில் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன், தன்னோட ஐடென்டிட்டி தான் யார் அப்படின்ற தேடல் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது உங்ககிட்ட வந்து சண்டை போடணும் அப்படின்றது பிரெயின்லேருந்து நேச்சுரலாக வரும். இந்த டைமில் தான் வந்து நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து என்ன எனக்கு கிடைக்காததெல்லாம் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுனால தான் மேம் நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து சாக்கு போக்கு சொன்னீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து அது டெஃபினட்டாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை மேம் அவன் நிறைய டியூஷன்லாம் போகிறான், சேஃப்டி இருக்கா இல்லையான்றதுக்கு தான் நாங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. உலகம் மாறிடுச்சு மேம், சேஃபாக இல்லை அப்படின்லாம் நீங்கள் எனக்கு வந்து நிறைய டைம்ஸ் இமெயில் அனுப்பும்போது அனுப்புறீங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரேடியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைல்டு அதுலேருந்து எந்த ஒரு ஒரு சைட்டுக்கு கூட போகலாம், தேவையில்லாத ஹேபிட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணால், சேஃப்டிக்கு நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண கால் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணுற ஃபோன் இருந்தால் கூட போதும், எஸ்எம்எஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். அது பேசிக் நீடுக்கு உண்டான ஃபோன். இன்னொன்று, நீங்கள் அப்படியே வந்து அவங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா வீட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ அக்சஸ் பண்ற மாதிரி கொடுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சில்ட்ரன் வந்து இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஆல்ரெடி டிஜிட்டல் ஜென்ரேஷன்ல பிறந்தவங்க, அவங்களுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி மிஸ்யூஸ் பண்ணணும் ரெண்டுமே தெரியும். அது ரெண்டையும் எப்படி உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்ன்றதும் தெரியும். உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு ஒரு லெவல்ல யூசேஜ் தெரியலாம், இது இப்படி அனுப்பணும் இது இப்படி ரிசீவ் பண்ணணும்ன்றது தெரியலாம். பட் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்றது எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட கவுன்சிலிங்க்கு வந்திருந்த ஒரு சைல்டு, ஒரு 4-year-old சைல்டே பார்த்தீங்கன்னா நிறைய போர்னோகிராஃபிக் மெட்டீரியல், ப்ளூ ஃபிலிம்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருந்தது, பாப்அப்ஸ் வரும்போது அவங்க கிளிக் பண்ணி பழகிடுறாங்க, கிளிக் பண்ணி பழக ஆரம்பித்தோடனே அது திரும்ப 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 அது வந்துட்டு இருக்கும்.
இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா சைல்டுக்கு வந்து அது எப்படி லிமிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கிட்டேருந்து அது எப்படி மறைக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நேச்சுரலாகவே ஒருத்தருக்கு வந்து அக்செப்டபிளான பிஹேவியர் இது, அலௌட் கிடையாதுன்றதும் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே தான் பெற்றோர்களாக நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது என்ன மாதிரி ஃபோன், என்ன மாதிரி லிமிட் செட் பண்ணியிருக்கீங்கன்றது ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக தேவையா இல்லையான்றதும் கிளியர் பண்ணிக்கிங்க. ஏன்னா தேவை இல்லாத ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அமைப்பும் செட் பண்ணல அப்படின்னா அது நீங்களே வந்து ஒரு பிரச்சனை வந்து விலைக்கு வாங்கிடுறீங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, இதை வந்து சடனாக எடுத்தால் சைல்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இட் இஸ் ஓகே. ஏன்னா ஆஸ் அ பேரண்ட், இஃப் யூஆர் அ குட் பேரண்ட், நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட் அப்படின்னா நோ அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த நோங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தை வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிடிவாதம் இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்தாலுமே இல்லை கண்ணு இது உனக்கு சேஃப் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கலாம். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கும் போது நீங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுமே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து அந்த லிமிட் வந்து புரியணும். அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் வைஃபை அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சில்ட்ரனுக்கு வந்து தேவைப்படும் போது நீங்கள் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அடிக்கடி மாற்றுங்க, உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லிமிட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக செட் பண்ணணும். இன்னொன்று, சின்ஸ் இஸ் ஆல்ரெடி 14 இயர்ஸ், நீங்கள் சைல்டு வந்து 14 இயர்ஸ்ன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. 14 இயர்ஸில் ஜென்ரலாகவே எக்ஸ்பென்சிவ்னஸ்ன்னு இருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும், வேணும்னு ரிஸ்கி பிஹேவியர்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் லிமிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அவங்கள வந்து கண்டிப்பாக சேர்த்தலாம். குறிப்பாக டீம் கேம்ஸ், பேஸ்கெட் பால், வாலிபால், இந்த மாதிரி கிரிக்கெட்டை தவிர எதில் வேணால் அனுப்புங்க. ஏன்னா நல்லா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட ஓன் ஏஜ் குரூப்போட மிங்கிள் ஆகிறதுக்கு இந்த ஏஜில் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னொன்று, டீம் கேமில் இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லா டைமும் தான் ஹீரோவாக இருக்க முடியாது. ஒரு சில டைம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அங்கே டெவலப் ஆகும். பட் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக அதில் பேலன்ஸ் ஆகும். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பல்சரி அனுப்பிச்சுடுங்க. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத சில்ட்ரனுக்கு நீங்கள் டான்ஸ் அலோவ் பண்ணலாம். டான்ஸ்லையுமே வந்து கரெக்டான ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாத குத்துப்பாட்டு மட்டும் போட்டு டான்ஸ் ஆடுற சில்ட்ரனுக்கும் வந்து நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் நாங்கள் நோட் பண்ணுறோம். அதனால வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் கேட்ஜெட் அடிக்ஷன் கொண்டு வரதுக்கு ரீசன் நம்ம தான். அதனால நம்ம சைடில் மாற்றங்கள் வராமல் குழந்தைக்கு மட்டும் கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கொடுத்து உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் சைடில் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சைல்ட் சைடில் அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இந்த பிடிவாதம் இருந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு பெற்றோர்களாக உங்களோட பொறுப்பு செய்யுங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.